படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வடபழனி கோயிலில் அர்ச்சனை போயிடும். இப்போ காலையில் பூஜைனா நைட்டை போயிடும். ஓ, காலையில் பூஜை பண்ணி இங்கே வந்துடும். ஸ்ரீவள்ளின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முருகர் கோயில் எங்கெங்கே இருக்கோ தன் ஒய்ஃபோட எல்லா கோயிலுக்கும் போய் அர்ச்சனை பண்ணி பூஜைலாம் பண்ணிட்டு வந்து தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆமாம், அவர் எந்த அளவுக்கு ஆன்மீகவாதின்றதுக்காக பாருங்க. ராமரோட வரலாறு இந்த மக்களுக்கு தெரியணும், ஹிந்தியில் வந்த படம் தெரியணுன்றதுனால அதை போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து அதை டப் பண்ணி இங்கே வெளியிட்டார். ஏவிஎம் செட்டியார் வந்து நம்ம வளர்ந்த பள்ளிக்கூடமாக இருக்கே, அதனால வந்து நம்ம கொள்கைக்கு எதிராக இவங்க எடுக்கிறாங்கனால அவங்க கண்டுக்காமல் விட்டாங்களா? எனக்கு ரசிகர்களுக்கான என்னோட ரசிகர்களுக்கான படத்தை தான் நீங்கள் எடுக்கணும்னு அழுத்தத்தை எம்ஜிஆர் ஏன் கொடுக்கல? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, கலெக்டாக பண்ணி போய் அவர் வீட்டாண்டி வச்சு அந்த படத்தை கொளுத்திட்டு வாங்க. எஸ் எஸ் வாசன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சார் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு சார். ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார், நேயர்களுக்கு அந்த டவுட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேளுங்க சார். ஏவிஎம் நிறுவனம் எந்த படம் எடுத்தாலும் சார், சென்டிமெண்டாக முதல் காட்சி வந்து பார்த்தீங்கன்னா கடவுளை கும்புற மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவரோட தியேட்டர் முதல் முதலாக திறந்துறப்ப ஸ்காட்ச் அப்படின்னு ஒரு படம் போட்டிருந்தாலும் நல்ல நேரன்ற ஒரு சென்டிமெண்ட்டுக்காக அந்த படத்தை போட்டு கொஞ்ச நாள் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டரில் திரையிட்டதாக நிறையா பேர் சொல்கிறாங்க. அந்த சென்டிமெண்ட்டு ஏன் அது இது கேள்வியாக முன்வைக்கிறேன்னா, ஏவிஎம் நிறுவனம் படம் எடுக்கிற டைமில் வந்து இந்த திராவிடத்தை சேர்ந்த அனைத்து இந்தியா திராவிட கழக மாட்டோம், திராவிட கழக மாட்டோம், திராவிடன்னு சொல்லிட்டு கடவுள் மறுப்பு கொள்கை அதிகமாக இருந்த காலகட்டம் அது. அதை பராசக்தி படத்தில் கூட காமிச்சிருப்பாங்க, கடைசியில் அண்ணாதுரை வந்து தான் திறந்து வைக்கிற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி இருக்கிற டைமில் அந்த திராவிட கோட்பாடுகள்லாம் அதிகமாக வேரூன்றி இருக்கிற டைமில் சென்டிமெண்ட்டுக்கு வந்து செட்டியார் அவர்கள் ஏவிஎம் செட்டியார்கள் எந்த அளவு வந்து முக்கியத்துவம் கொடுத்தாரு, இறை நம்பிக்கைக்கு எந்த அளவு முக்கியம் கொடுத்தாரு, அது தன்னுடைய படங்களில் எப்படி அவர் காமிச்சார்? இல்லை சார், இறை நம்பிக்கை அவருக்கு ஜாஸ்தி. அவர் வந்து எந்த படமாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அதெல்லாம் காரைக்குடியிலேருந்து காலி பண்ணி கொண்டு வந்த அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இவர் வந்து அந்த பூஜையை போடுவார். சாரி, தேர்ட் ஃப்ளோர், அதுதான் பூஜையை நடக்கும். ஒவ்வொரு படமும் கடைசி வரைக்கும் அதான் நடந்தது. அவர் உயிரோடு வரைக்கும் இல்லை, சரவண சாரும் அங்கே தான் போடுவார். ஏன்னா அப்பா பூஜை போட்ட இடம் காரைக்குடியில் கொண்டு வந்த ஸ்டுடியோ அதான். அந்த ஃபஸ்ட்டு அங்கே போட்டது அதான், அந்த செட்டு ஆரம்பிக்கும் போது அது அங்கே தான் அவங்க அந்த தேர்ட் ஃப்ளோரில் தான் பூஜை போடுவாங்க. அவர் ரொம்ப சென்டிமெண்டில் ஆள், ரொம்ப ஆன்மீகமான ஒரு ஆள், முருக பக்தர். அவர் தன் பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படி தான் பேர் வச்சுருக்காரு. உங்களுக்கு தெரியும், அவர் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியன் வரிசை எல்லாருக்கும் வச்சுருக்காரு. அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி வடபழனி கோயிலில் அர்ச்சனை போயிடும். ஓ, ஃபஸ்ட்டு அந்த கோயிலுக்கு முதல்ல அமுச்சுருவாங்க ஃபஸ்ட்டு. இப்போ காலையில் பூஜைனா நைட்டை போயிடும். ஓ, காலையில் பூஜை பண்ணி இங்கே வந்துடும், வடபழனி கோயிலுக்கு போயிடும். அவருடைய அதாவது அதே மாதிரி ஸ்ரீவள்ளின்னு ஒரு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முருகர் கோயில் எங்கெங்கே இருக்கோ தன் ஒய்ஃபோட எல்லா கோயிலுக்கும் போய் அர்ச்சனை பண்ணி பூஜைலாம் பண்ணிட்டு வந்து தான் ஸ்ரீவள்ளி ஸ்டார்ட் பண்ணார். ஆமாம், அதுக்கப்புறம் ஸ்ரீவள்ளி ஆரம்பித்தார். ரொம்ப முருக பக்தர் சார் அவர். கோயில் குளம் அது மாதிரி விஷயங்களில் அடிக்கடி அவர் போவார். எந்த படம் தூங்கினாலும் அந்த பூஜைங்கிறது உள்ளே நடக்கும், அதுக்கு முன்னாடி கோயிலுக்கு நடக்கும், அதுக்கப்புறம் கோயில் அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துடுவார். அந்த திராவிடம் சம்பந்தப்பட்ட அந்த கடவுள் மறுப்பு கொள்ளை மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் துணிஞ்சு நான் இப்படிதான் இருப்பேன். ஏன்னா சில பேர்ல என்ன பண்ணுவாங்க, ஆட்சிக்கு பயந்து நீ வேணாம், நாங்களும் கடவுள் மறுப்பு கொள்கை மேலாம் நடிப்போம் அப்படின்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவர் துணிஞ்சு எல்லா படங்கள்லையும் நாங்கள் இப்படி தான் இருப்போம், எங்கள் படங்கள் இப்படி தான் வைப்போம்னு சொல்லி வச்சது காரணம் என்ன சார்? அவர் இவங்களுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியமே அவர் கிடையாது. அவர் சக்கரவர்த்தி, அவர் அவ்வளோ பெரிய ஸ்டுடியோ, அவ்வளோ பேக்ரவுண்டு, அவ்வளோ பெரிய ப்ரொடியூசரு, அவர் பார்த்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். அவர்கிட்ட வேலை செஞ்சவங்க சார். கண்டிப்பாக, கண்டிப்பாக. அண்ணாதுரையாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், சிவாஜியாக இருக்கட்டும், எல்லாம் வேலை செஞ்சோம். அவங்களுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. நான் ஒரு கதை எடுக்கிறேன், அந்த கதைக்கு யார் பொருத்தமோ தேடி பிடிப்பாரே தவிர இதில் திராவிடமோ ஆன்மீகமோ அதை பற்றினா அவருக்கு கவலையே கிடையாது. அப்படின்னா பராசக்தி எடுத்துக்க மாட்டார். ஆமாம், உண்மைதான். ஏன் உங்கள் கருத்தினாவும் சொல்லிட்டு போங்க. எனக்கு நான் சினிமா எடுக்கிறேன், அந்த மக்களுக்கு பிடிக்கணும்.
ஸோ இப்போ வந்து அவர் வந்து வியாபாரத்தையும் சினிமாவையும் தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் அழகாக பிரித்து தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், அதுவே சார் கதையே முதலாளிகளை அட்டாக் பண்ணி ஒரு கதை இருக்கும், நல்லவன் நல்லவன் ஒரு படம், ஆமாம் பாட்டே அட்டாக் பண்ணியிருக்கோம். அந்த ஃபஸ்ட்டு சீன் அதாவது அவரோட இது ஒன்று ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்க, கார்த்திக் இவரும் இருப்பாங்கல்ல, அதில் அட்டாக் பண்ணியே இருக்கும் முதலாளிங்களை. விசுவ நடிச்சிருப்பார். ஆமாம், இந்த ஒரு முதலாளிங்க தன்னை கூட அட்டாக் பண்ணிக்க எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு படம் ஒன்றும் ஒன்றும் அந்த மாதிரி கதை தான் மக்கள் விரும்புகிறாலும் அதை எடுங்கன்றது. அவர் வியாபார ரீதியாக வேற, தனிப்பட்ட முறையில் வேற. அதாவது வியாபாரத்தையும் சினிமாவையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் வந்து ரொம்ப லாபமாக அவர் ஹேண்டில் பண்ணுவார் தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் கண்டிப்பாக, அது அதுதான் முக்கியமாக இருக்குது. இல்லை என்ன, நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ இருக்க காலகட்டம் உங்களுக்கே தெரியும், ஒரு படம் ஒருத்தர் வந்து நமக்கு எதிராக நம்ம இந்த சைடெல்லாம் சாமி இல்லை சாமி இல்லைன்னு சொல்லிட்டு தெரியுறோம், திராவிட கழகம்லாம் வந்து நாங்கள் கடவுள் மறுப்பு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு மாறுதட்டி சொல்லி தெரியுற வேலையில் இவர் முருகர் இருக்கார், எங்கள் பிள்ளைக்கெல்லாம் முருகர் பேர் தான் வைப்பேன், என் தேட்டருக்கு வந்து என் மனைவி பேர் வைப்பேன், நான் எல்லா படக்காட்சியிலும் ஃபஸ்ட்டு சீன் வந்து பிள்ளையார் பிள்ளை சாமியை கும்புற மாதிரி தான் வைப்பேன், முடிஞ்ச அளவு வந்து புராண படங்கள் எடுப்பேன்னு சொல்லி அவங்களே அந்த மாதிரி வந்து எடுக்கிறப்ப சில பேர் வந்து அரசாங்கத்தோட ஒத்து போறது தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி சார் காந்தி ஒரு படம் பார்த்தார், ராமராஜ்யம் ஒரு படம், அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த படம், அதை தமிழ்ல டப் பண்ணி இவர் போய் கேட்கிறார், அவர் எந்த அளவுக்கு ஆன்மீகவாதின்றதுக்காக பாருங்க. ராமரோட வரலாறு இந்த மக்களுக்கு தெரியணும், ஹிந்தியில வந்த படம் தெரியணும்ன்றதுனால அதை போய் ரைட்ஸ் வாங்கிட்டு வந்து அதை டப் பண்ணி இங்க வெளியிட்டார். இப்ப ஏவிஎம் நிறுவனம் ராமர் பத்தி படம் எடுத்திருக்காங்க. ஆமா சார், ராமராஜ்யம் ஒரு படம் டப் பண்ணி வெளியிட்டார். யார் நடிச்ச படம் அது? அது ஹிந்தி நடிகர், ஹிந்தியில் நடிச்ச படம். அதாவது இப்போ இப்போ நிறைய பேர் என்ன சொல்ல விரும்புவாங்க, இங்கே இருக்கவங்க நிறைய பேர் எப்படின்னா, இங்கே நமக்கான கடவுள் வந்து ஒரு குறிப்பிட்ட கடவுள் தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ செட்டியாருக்கே பிடிச்ச கடவுள் முருகர் தான், இப்போ நாங்களாம் முருக பக்தர் தான், ஆனால் நம்ம ராமன் எடுத்துகிட்டா வடந்திய சாமி, நம்ம சாமி தமிழ் கடவுள் முருகர் தான், ராமருக்கு நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி இன்றைக்கு வரையும் வந்து ஒரு எல்லாருமே சொல்லிட்டு இருக்க ஒரு பொதுவான ஒரு கோட்பாடு, நம்ம சாமியை முதல்ல கும்பிடுங்க, நீங்கள் என்ன வடக்குலேருந்து ராமரை கொண்டு வரீங்க. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த காலகட்டத்திலேயே ராமரை பற்றி தெரிஞ்சுக்கணும், லட்சுமண பற்றி தெரிஞ்சுக்கணும், ராமாயணத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்ட்டு இந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி வெளியிடுறாருன்னா அப்போ வந்து எல்லா சாமியும் அவர் வந்து பொதுவாக தான் பார்த்தார். ஆமாம் சார், அந்த காலத்தில் வந்து புராண படங்கள் கர்ண பரம்பரை கதைகள்லாம் வந்துருந்துச்சு. ஹரிச்சந்திரன் ஒரு படத்தை இங்கே வெளியிட்டார் சார், டப் பண்ணி வெளியிட்டார். ஆனால் அதே ஹரிச்சந்திராவை கண்ணம்பாவும் அவங்க புருஷன் சேர்ந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தாங்க, அது ஃபுல்லாகவும் இது பெரியட்டு டப் பண்ணி வெளியிட்டு ஹரிச்சந்திரா பெரியட்டு. அவர் கணக்கெல்லாம் பார்க்கல சார், இந்த கருத்து திராவிடத்துக்கு எதிரானது, இது நம்ம நமக்கான கொள்கை, இது இது அவங்களுக்கு எதிராக சொல்லிட்டோம்னா ஆட்சியில் இருக்காங்க அவங்களோட விரோதம் வந்துருமே, அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஏன் படலை நினைக்கிறீங்க நீங்க சார்? நான் வியாபாரம் பண்ண வந்திருக்கேன், வியாபாரத்தில் எது ஜெயிக்கும் மக்கள் எது பிடிக்குமோ அதை நான் கொடுக்குறேன், அதுக்கு வந்து உனக்கு பிடிக்காதுன்றதுனால அதை மாற்றிக்க முடியாது, பக்கா வியாபாரி. இல்லை ரெண்டாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவர்கிட்ட இருந்தவங்க தான் இப்போ எம்ஜிஆர் ஆகட்டும், அவர்கிட்ட அவர் அன்பேவா நடிச்சிருக்காரு, சிவாஜி படப்படங்கள் நடிச்சிருக்காரு, பராசக்தி தொடங்கி இப்போ சிவாஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே அவர் தான், பானுமதி நடிச்சிருக்காங்க, என்டி ராமராவ் நடிச்சிருக்காரு, ராஜ்குமார் நடிச்சிருக்காரு, ஜானகி நடிச்சிருக்காங்க, ஜெயலலிதா, இப்படி பல பேர் வந்து பல முதலமைச்சர்கள் அதில் நடிச்சிருந்ததுனால ஏவிஎம் செட்டியார் வந்து நம்ம வளர்ந்த பள்ளிக்கூடம் மாதிரி இருக்கே, அதனால வந்து நம்ம கொள்கைக்கு எதிராக இவங்க எடுக்கிறாங்கனால அவங்க கண்டுக்காமல் விட்டாங்களா, இல்லாட்டி அவர் மேலே இருக்க மரியாதையினால எந்த ஒரு அழுத்தத்தையும் ஏவிஎம்க்கு அவங்க கொடுக்கல சார்? அதாவது அன்னைக்கு படம் எடுத்தவங்க பெரும்பாலான பெரிய நிறுவனம் எல்லாமே அவருடைய கொள்கைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க, எம்ஜிஆர்லாம் நம்ம நாட்டில் அவர் விஷயத்துக்கு தான் கதை இருக்கும். ஆமாம் ஆமாம், அது அந்த படம் பார்த்துட்டு சார் தெலுங்குலேருந்து அந்த படத்தை வாங்கி பண்ணுறாங்க, பண்ணும்போது என்ன நாத்திகத்தில் ஒரு நியூஸ் வருது, என்னன்னு போடுறாங்கன்னா காங்கிரஸ்கார் வந்து தயாரிக்கிற படம் திராவிட இதுக்கு எதிராக அந்த படம் இருக்கிறதால எம்ஜிஆர் அதை வந்து நடிக்க மாட்டேன் சொல்லிட்டாரு, நியூஸே வந்தது. அதுக்கு பதற வேண்டியது யாரு? எம்ஜிஆர். அவர் தான் பதறிக்குவாங்க, அவர் பதறின்னு வர்றாரு, ஐயோ நான் அப்படிலாம் சொல்லவில்லை, அப்படி ஒரு பேட்டிங் கொடுக்கல, உங்க விருப்பம் என்னவோ, எனக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறீங்க, அந்த தெலுங்கு படத்தை எடுக்கணும்னா உங்க கொள்கை என்னவோ அதை வச்சு நீங்க எடுத்து கொடுத்தா போதும் அப்படித்தானே சொன்னாங்க. ஆனா செட்டியார் அந்த ரூட்டுக்கே போலியே, நான் சொல்ற கதையில் நடிங்கனால அன்பேவா நடிகர்கள்
இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கிறதுனால தான் எம்ஜிஆர் வந்து தொடர்ந்து படங்கள் ஏன் நடிக்கலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதல. ஏன்னா இப்ப எம்ஜிஆர் வந்து தனக்கான கதையை அவரே தேர்ந்தெடுப்பாரு, தனக்கான பாடல்கள் தலைவர் எதுவுமே கிடையாது, எதுவுமே வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு. திருநூறு சுந்தர் போய் கதை சொல்றாரு சார், அவர் கதையை கேட்கிறாரு, கதையை கேட்டுட்டு ஏன் ஃபார்முலால இல்ல, ஏன் ரசிகனுக்கான படம் இது இல்ல, செட்டியாருக்கு சொல்லிட்டீங்கல்ல அவருக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் நடிச்சு கொடுத்தேன். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, இப்ப ரஜினி ஆகட்டும், கமல் ஆகட்டும், விஜய் ஆகட்டும், அஜித் ஆகட்டும், இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன் ரசிகர்களை திருப்திப்படுத்துறது தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா என் ரசிகர், ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு அவங்க ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க. வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்து தனக்கான இடத்தை பிடித்து ஒரு உயரத்தில் அந்த ரசிகர் வைக்கிறப்ப தன் ரசிகர்களை குஷிப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. இது வந்து சர்வசாதாரணமாக எல்லாரும் திங்க் பண்ணுறது தான். அந்த காலகட்டத்தில் செதுக்கின ஒரு எம்ஜிஆர் சினிமாவை சின்ன சின்ன விஷயத்தை செதுக்கிறார். வீட்டு உள்ள நுழைஞ்ச உடனே கோட்டை கீழே வச்சுட்டு அம்மா காலில் போய் உள்ளிச்சு, தாய் இதை பற்றி, தாய் சம்மந்தமான சென்டிமெண்ட், தங்கை சென்டிமெண்ட், இப்படி பல மாதிரி இருக்கிறப்ப தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை பெரும்பாரியாக, இப்போ நீங்கள் சொல்கிற அன்பே படம் வந்து ஏவிஎம் தொடக்கப்பட்ட காலத்தில் எடுக்கப்பட்டதுன்னா இதை பற்றி நம்ம கேட்க போதில்ல. எம்ஜிஆர் வளர்ந்து ஏவிஎம்க்கு நிகராக சத்யா மூவிஸ்னு அவரு ஒரு பட கம்பெனி வச்சிருக்காரு. ஆரம்பி தான் அது, சேம் சொல்றேன். ஆரம்பி மூலம் அவரு பெரிய மிகப்பெரிய ஒரு படம் கம்பெனி ஒரு முதலாளியா இருக்காரு, ஸ்டுடியோவுக்கு முதலாளியா இருக்காரு. ஏன்னா வளர்ந்துட்டார் அப்ப எம்ஜிஆர் மிகப்பெரிய வளர்ந்துட்டார். அப்ப அந்த மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துருந்தாலும் எனக்கு ரசிகர்களுக்கான, என்னுடைய ரசிகர்களுக்கான படத்தை தான் நீங்க எடுக்கணும்னு அழுத்தத்தை எம்ஜிஆர் ஏன் கொடுக்கல? அதுதான் செட்டியார் மேல அவர் வச்சிருந்த மரியாதை. அவர் வந்து சார் எவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு வந்தாலும் எஸ் எஸ் வாசன், நாகரெட்டியார், ஏவி மையப்ப செட்டியார், எல்வி பிரசாத், அந்த மூத்த இவங்களுக்கான மரியாதை அவர் கொடுத்தார். உதாரணத்துக்கு வந்து எஸ் எஸ் வாசன் ஒரு படம் எனக்கு ஒரு கால் ஷீட் கொடுங்கன்னு கேட்கிறார். எம்ஜிஆர் வந்து ஒத்துக்கிட்டார், நான் பண்றேங்க, நீங்க என்ன படமோ செலக்ட் பண்ணிக்கிட்டார். ஒரு ஹிந்தி படத்தை போய் செலக்ட் பண்றாங்க. அந்த கதை என்ன தெரியுங்களா? திருடன் குடிகார். என்ன சொல்றாருன்னா, அவர் ஒத்துக்க மாட்டாருன்றாங்க. எஸ் எஸ் வாசன் இந்த கதை தான் எடுக்கணும், அல்ல அவர் நடிக்கணும் அப்படின்ட்டாரு. சிட்டா எம்ஜிஆர் போட்டு காட்டுறாங்க. அந்த படம் பார்த்தாரு, பார்த்துட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்ணாரு. சரி, நம்மளை தேடி வந்துட்டார், முதல் இது ரிஜெக்ட் பண்ணக்கூடாது, பண்றேன்ட்டார். பண்றேன்னு ஒத்துக்கிட்டார். ஆனா ஒரு கண்டிஷன் வைக்கிறார், ஸ்டார்டிங்லயே வச்சார் கண்டிஷன், பின்னாடி அது மோதலா கூட வந்தது. என்ன கண்டிஷன்னா, இடையில குடிக்கிற தப்புன்னு ஒரு பாட்டு வைக்கணும். ஓ வைக்கிறோம். ஏன் ஃபார்முலா டிஸ்க்ளைமர் போற மாதிரி அப்பியே சொல்றாரு. ஏன் ஃபாலோவர்ஸ் இருக்கான் அவன் வந்து இதுவரைக்கும் நான் அப்படி எல்லாம் சொன்னது இல்லை. இப்ப இருக்கக்கூடிய ஹீரோக்கெல்லாம் தயவுசெய்து திங்க் பண்ணுவான். குடிக்கிற ஒரு காட்சியில நடிக்கிறேன்னு நீங்க சொன்னாலே குடி வந்து உடல்நடத்து கேடுன்னு ஒரு பாட்டை வைக்கணும்னு சொன்ன தலைவர்கள் எங்க? இப்ப படம் ஃபுல்லா குடிக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும் இளைய தலைமுறை கெடுக்கிற மாதிரி படங்கள் எடுத்துக்கலாம். கண்டிப்பா இதெல்லாம் பாராட்டம் சார். இது சொல்லுங்க, எல்லா நடிகருமே அப்படிதான் சார் இருக்காங்க. யாருமே விட்டு வைக்க முடியாது. யாருக்கும் ஒரு ஒரு சமூக அக்கறை இல்லை, ஒரு கடமை இல்லை. நம்மளை வந்து மக்கள் பாக்குறாங்களே, இளைஞர் பாக்குறாங்களே, ஃபாலோவர்ஸ்லாம் இருக்காங்களே, தப்பா போயிடுமன்ற அக்கறையே கிடையாது. அவர் எல்லாம் படமும் சார், வசனம் கவனமா இருப்பார், காட்சியில கவனமா இருப்பார், பாடல்ல கவனமா இருப்பார், முதல்ல கருத்துல ரொம்ப கவனமா இருப்பார். இந்த படம் அவங்க எழுந்து போகும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். அது இல்லாம அது எம்ஜிஆரோட 100வது படம் இல்ல, அது ஒளிவிளக்கு 100வது படம் எடுத்தாங்க சார். எடுத்து முடிச்சவனுக்கு அப்புறம் திடீர்னு பல்ட்டி அடிக்கிறார் எஸ் எஸ் வாசன். இல்லைன்னா அதெல்லாம் பாட்டு வச்சா படமே போயிடும், அதெல்லாம் பாட்டுலாம் வைக்க வேணாம், அதெல்லாம் வேணான்ட்டார். எம்ஜிஆர் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார், இல்லைங்க அந்த பாட்டு வைக்கணும், உட்காந்துட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, கலட்டா பண்ணி போய் அவர் வீட்டாண்டி வச்சு அந்த படத்தை கொளுத்திட்டு வாங்கினார் எஸ் எஸ் வாசன். ஓ அப்படின்ட்டார், மோதல் மாதிரியே வந்து. ஆமாம் சார், சார் அவ்வளோ பெரிய ஆள், இவர் மோதலை பேசினேன். ஏன்னா நான் அது பண்ணி நடிச்சதே இல்லை, உங்களுக்காக இந்த படம் நடிச்சேன். கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்கன்னு இது எனக்கு என் ஃபார்முலா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூவி தான் அதுவும். ஆமா, என் ரசிகனுக்கு பிடிக்காது, என் ஃபாலோவர்ஸ் நிறைய இருக்காங்க. நான் தப்பான கருத்து எந்த படத்தையும் சொன்னதில்லை,
அது ஒளி விளக்குல வந்து அந்த பாட்டு தான் அவர் உடல் சரியாதப்ப பட்டி தொட்டி எல்லாம் பரவன பாட்டுன்னு சொல்லுவாங்க சார். இறைவா உன் காலடி ஒளி விளக்கு உயிரோட கொண்டு வந்த கொண்டு வந்த பாட்டு. ஆமா ஆமா, அது இவர் சொல்றாரு. இல்ல இல்ல எடுத்துக்கினாரு, தைரியமா சொல்லி மனிதன் தானா நீ தான். ஆமா, மதுவில் விழும் நேரம் கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பார். குடியால என்ன பண்ற? ஆனா அது அது எழுதுனவங்க எல்லாருமே குடிக்காரதால சார். அது அவன் எப்படியோ சார், அவங்க கருத்தை வந்து கண்டிப்பா மக்களுக்கு ஒரு சொல்ற கருத்தை கரெக்டா சொல்றான். கண்டிப்பா அவன் சொந்த வாழ்க்கையில எப்படி நம்ம அந்த அனலைஸ் பண்ணல. இல்ல நான் என்ன இது இது ஒரு இதுவா சொல்ல வரேன்னா, அது முழுமையா அனுபவிச்சவங்க தான் அதோடைய பிரச்சனையை சொல்லி சொல்லுவாங்க. எந்த பழக்கமும் இல்லாத எம்ஜிஆர் இல்ல, எழுதுறவங்க முழுமையா அதோட மைனஸ் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இதனால உங்களுக்கு எவ்வளவு, ஆமா இவ்வளவு, ஆமா டீடைலா, ஏன்னா அதை பத்தி முழுமையா ஆராய்ச்சி பண்ணி அறிவுலேயே சொல்றதுனால டீடைலா தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப வந்து ஒரு விஷயத்தை மட்டும் ஃபைனலா சொல்லிக்கலாம் சார். அதாவது செட்டியார் அவர்கள் வந்து படம் எடுக்க வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறாரு. இருக்கும் ஒரு வகையில் தெய்வ நம்பிக்கையோடு இருந்தாலும் யாருனா ஒருத்தர் வந்து அதுக்கு மறுப்பாக நீங்கள் நடிக்கக்கூடாது, எனக்கு வந்து இதுக்கு இந்த மாதிரி இந்த கருத்தெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு ஒரு காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணாமல் எம்ஜிஆர் மாதிரி ஹீரோக்கள் வந்தாலும் இதுதான் கதை, எல்லாம் நடிக்கிறோம், இதுதான் கதை, இதில் தான் நீங்கள் பொருந்துறீங்க அப்படின்னு. சரி சார், இப்போ இன்னொன்று நம்ம பேசுவோம் என்னன்னா, இப்போ எம்ஜிஆர் வந்து இவர் சொன்னபடி கேட்டார், இவர் ஆன்மீகவாதி தானே, அதுக்கு எதிரான ஒரு படம் எடுத்தார்ல பராசக்தி, திராவிட கொள்கை, வியாபாரம், 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 அன்னைக்கு அதுக்கு மார்க்கெட் இருக்கு. அதாவது எந்த குதிரை ஓடுதோ அந்த குதிரை மேல பணம் கட்டுவாங்க. அவங்க ஓடுற குதிரையில தானே சிறை கட்டுவாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, எந்த ஹீரோ சக்சஸ் கூப்பிட்டு வந்து பணம் எடுப்பாங்க. சூப்பர் சார். அது ரஜினி ஜெயிச்சாரு கூப்பிடு, கமல் ஜெயிச்சாரு கூப்பிடு, படத்தை திருப்பி ஓட வச்சார், வரி விளக்கெல்லாம் பண்ணார். அதனால இவர் அதை பத்தி அசர் ஆள் கிடையாது. எந்த நடிகருக்கு பயப்படவே இல்லை, எல்லா நடிகரும் அவங்க கிட்ட வேலை செஞ்சோம். நம்ம பேசப்படுற மதிக்கிற எல்லா முதலமைச்சருமே இங்க வேலை செஞ்சு, தமிழ் மட்டும் இல்ல, தெலுங்குல, மலையாளத்துல ராஜ்குமார் ஒரு நடிகன்னு பேடல் அறிமுகப்படுத்தினாங்க. ராஜ் இவரு ராஜ்கபூர் எல்லா நடிகரும் சார், அப்படி ஒரு கோட்டை அது கலங்கிற விளக்கம். அவரு யாருக்கும் பயப்படணும், ஐயோ திராவிட கொள்கை எதிராக பண்ணுறோமே, ஏதோ அரசியல் ரீதியாக நமக்கு பாதிக்கப்பட்டுருமோ, இல்லை சுடியாவில் பிரச்சனை வந்துருமோ, ப்ரொடக்ஷனில் பிரச்சனை பண்ணுறாங்களோலாம் அவர் பயப்படவே இல்லை. ஸ்ரீவல்லி என்று நேரடியாக முழுமையான ஒரு சாமி கதையை எடுத்தாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். யார் என்ன தடுத்தாங்க, யார் வந்து புராண காலங்கள் நிறைய புராண படங்கள் எடுத்தது ஒரு பெருமை. எல்லாத்தையும் விட சார் அவருடைய ஹைலைட் என்னன்னா, பாரதியார் ஒரு படத்தில் பாரதியார் பாட்டை நம்ம சேர்க்கணும். அப்பெல்லாம் அப்பெல்லாம் இதுவே கிடையாது. 47 அதோட முன்னாடி போய் அந்த ரைஸ் பணம் கொடுத்து வாங்கிட்டு அரசாங்கத்துக்கு திருப்பி கொடுத்தாரு. அது திருப்பி அரசாங்கத்துக்கு தெரியாதானே, அவரு தேசியவாதி, அவரு காங்கிரஸ்கார் சார். காங்கிரஸ்கார் தெரிஞ்சுதான் எம்ஜிஆர் வந்து எல்லாம் நடிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. வந்தவங்க அத்தினி பேரும் இவர் காங்கிரஸ்கார், அவங்க எல்லாம் வேறதானே, கலைஞரா இருக்கட்டும், அண்ணாவா இருக்கட்டும், எல்லாருமே இவரை மதிச்சாங்க. அண்ணா சொன்னாரு சார், நான் வடநாட்டில் போய் உட்காந்து படம் பார்க்குறேன், ஏவிஎம் போட்டாலே கைத்தட்டலாம் விசில் அடிக்கிறான், அவ்வளோ பெரிய மரியாதை உங்களுக்கு இருக்குன்னாருல அண்ணா. சூப்பர் சார், மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.